வணக்கம் பொன்னஸ் டிவி நேயர்களே இன்றைய நமது ஆரோக்கிய விடியல் நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய மூலிகை வாத நாராயணான்றது வந்து ஒரு வகையான மரமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை ஸோ இந்த வாத நாராயணா வந்து வில்லேஜில் வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் ஆனால் வந்து சிட்டி பீப்புள் வந்து அதை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களில் வந்து எங்கேயாவது சாலை ஓரங்களில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு புளிய இலை மாதிரியே இருக்கும் புளிய மரத்து இலை மாதிரியே இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் நீட்டாக கலர் வந்து கொஞ்சம் கரும்பச்சை கலரில் இருக்கும் இந்த வாத நாராயணா வந்து கிராமங்களில் வந்து மூட்டு வலிக்கு வந்து பயன்படுத்துவாங்க எப்பேற்பட்ட மூட்டு வழியாக இருந்தாலும் சரி இந்த வாத நாராயணா இலையோட கொஞ்சம் பூண்டும் மிளகும் சேர்த்து அரைச்சி அதை வந்து அப்படியே வந்து உள்ளுக்க சாப்பிட்றது ஸோ இது வந்து எப்படின்னா வந்து பேதியை உருவாக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னே சொல்லலாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வந்து வயிற்று கழிச்சல் உண்டாகும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து வாத நாராயண இலையவும் பூண்டும் மிளகு கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு கொட்டப்பாக்கு அளவுக்கு அல்லது ஒரு பட்டாணி அளவுக்கு வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கை கால் வலி மூட்டு வலி அது மாதிரி மூட்டுவாதம் நடுக்கு வாதம் அது மாதிரி நாம் சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் நரித்தலை வாதம் அப்படின்றது வந்து மூட்டில் வந்து அப்படியே வந்து மண்டை மாதிரி வேங்கி போகும் கால் மூட்டு மட்டும் பெருசாக வேங்கிடும் நரித்தலை வாதம்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடும் ஒரு சிலருக்கு வந்து ஸோ வந்து இந்த யூரிக் லெவல் அதிகமாகிறதுனால கவுட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதாவது உட்காந்துட்டு அவங்களால எழுந்திருக்க முடியாது டேபிள் சேரு எதையாவது பிடிச்சி எழுந்திருக்க முயற்சி பண்ணால் கூட வந்து அது வந்து அவங்களால முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் வந்து இந்த நரித்தலை வாதம் இந்த நரித்தலை வாதத்துக்கு வந்து வாத நாராயண வாத நாராயணா அந்த இலை எடுத்து நல்ல ஒரு வாத நாராயணா இலையோட கொஞ்சம் பூண்டு மிளகு மஞ்சள் எல்லாமே போட்டு அரைச்சி அதை எடுத்து அந்த சாரை வந்து லேசாக சூடு பண்ணி அந்த நரித்தலை வாதனம் சொல்கிறோம் இல்லையா மூட்டு வீங்கியிருக்கு இல்லையா சொல்லிங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து முழுமையாக வந்து சரியாகும் அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மிக மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் ஸோ வந்து ஒரு சிலருக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹார்ட்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பல்பிட்டேஷன் இருக்கும் படபடப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடியது டிப்ரெஷன் ஆகக்கூடியது அப்படி ஒரு சூழலில் வந்து உடம்பும் மனசும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து வாத நாராயண இலையவும் நிலவேம்பையும் சம அளவு கலந்து அதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப இதயம் சார்ந்த எந்த நோயாக இருந்தாலும் வந்து சரியாகும் ஸோ இந்த வாத நாராயணா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து தைலம் கூட தயார் பண்ணுறது உண்டு அதாவது என்ன அப்படின்னா வாத நாராயணா இலைச்சாறு நொச்சி இலை நொச்சி இலைலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாராயணா இலைச்சாறு நொச்சி இலைச்சாறு முடக்கத்தான் சாறு தழுதாலை சாறு சீந்தில் சாறு இது எல்லாமே வகைக்கு வகைக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு எடுத்து இந்த ஐநூறு மில்லி சாறை வந்து அப்படியே வந்து இளம் அதாவது சிறுதியாக அதை கொதிக்க வச்சு அதை பாதியாக சுண்டை வச்சுட்டு அதில் வந்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் வந்து வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை தைலமாக காய்ச்சி அது தைல போதம் வந்த பிறகு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பிடிச்சி போட்டு அதை நீங்கள் தைலமாக இறக்கி வச்சுக்கலாம் இந்த தைலத்தை வந்து நீங்கள் வந்து கை கால் வலி உடம்பு வலி மூட்டு வலிக்கு வந்து நீங்கள் வந்து விடாமல் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து முழுமையாகவே சரியாகும் ஸோ வந்து வாதம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாத நாராயணாவை பயன்படுத்தலாம் சரி நீங்கள் அதை உள்ளுக்க தொடர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த வாத நாராயண இலையை கொண்டு வந்து நிழல்லையே காய வச்சு அதை வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு தினசரி அரை தேக்கரண்டிய அளவுக்கு வந்து காலையில் நைட்டு ரெண்டு வேளை விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும் அது மாதிரி உங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அது மாதிரி இடுப்பு எலும்பில் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு இல்லை டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு இல்லை டிஸ்க் வந்து டிஸ்லொக்கேட் ஆகிருக்கு இப்படி என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வாத நாராயணாவை சாப்பிட்லாம் இல்லை அதோட இணையான மருந்துகள் வாத நாராயணா முடக்கத்தான் தழுதாலை சீந்தில் இது எல்லாத்தையுமே வகைக்கு ஒரு ஐம்பது கிராம் கலந்து வச்சுக்கிட்டு இந்த பவுடரை வந்து நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டாலும் மிகச்சிறந்த பலனை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பெரு வயிறுன்னு சொல்லுவோம் வயிற்றில் வந்து ஒரு விதமாக வாயு கேஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு பெருவயிறு உண்டாகிக்கிட்டே இருக்கும் ஸோ வாத நாராயணம் ஓமம் வாய் விலங்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி அதை கொட்டைப்பாக்க அளவுக்கு விடாமல் இரவு நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வயிறு மட்டும் வந்து நல்லா அழகாக குறையக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஸோ வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலிகை நீங்கள் மருந்தாக மாற்றுறீங்க அப்படின்னா இது ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ அப்படியே மிராக்டாக எந்த வேலையும் செய்யாது மூலிகை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு உணவே மருந்து மருந்தே உணவு அதை உணவு மாதிரி ஒரு தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக பலன் நிச்சயம் ஆகவே ஒன்எஸ் டிவி நேயர்களே உங்களுடைய ஆரோக்கிய குறிப்புகளில் வாத நாராயணாவை குறிப்பிடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் நாளை நமது ஆரோக்கிய விடியல் நிகழ்ச்சியில் நம்ம பேசக்கூடிய மூலிகை வாழை அதுவரை காத்திருங்கள் நன்றி